Hello students, I am Ramanan. In the video, class 10, unit exercise 4, learn the sum number 6. This is an important 5 mark question. Okay, D is the midpoint of side BC. This is BC. Okay, this is A. Vertex la modala somebody mark panikalam. Idu B, idu C, idu D. Okay, AE is perpendicular to AE is perpendicular to BC. Kuduthirukanga sumla. Idu AE. Perpendicular na 90 degree. Okay. Adutha BC is equal to A. Inda total BC um nam inga measurement la ezhudikalam. BC is equal to A units. Inda irukku parunga. And AC is equal to B units. Idu B. Adutha AB is equal to C. Inda value C. And ED is equal to X. In the part X. AD is equal to P. In the total length irukkliya AD oda value P. And AE is H. Prove that. Abdin kuduthirukanga. Moon subdivision kuduthirukanga. Ovvonna namma paakalam. Ovvonnathukkume oru oru value irukku. Adhaadu triangular value. In the triangle thaniya in the main diagram la irundhu தனித்தனியாக பிரித்தாக்கா நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இன்னும் சில மெஷர்மெண்ட்ஸ் நம்ம தெளிவாக எழுதிக்கிறது நல்லது. இப்போ டோட்டல் இது பிசி அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டி மிட் பாயிண்ட்னா இந்த பார்ட் மட்டும் இல்லையா, இந்த பார்ட் நான் இங்கேருந்து போடுறேன், இந்த பார்ட் மட்டும் ஏ பை டூ பாதி மிட் பாயிண்ட்னா. அதே போல் இந்த பார்ட்ல இருந்து இது வரைக்கும் ஏ பை டூ. ஓகே, சரியா சொல்லணும்னா நான் இந்த டயக்ராம்ல போட்டு காட்டுறேன். இதுவரிலிருந்து இது வரைக்கும் ஏ பை டூ. ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் ஏ பை டூ. டோட்டலா ஏ, டோட்டலா ஏ நமக்கு. இப்ப புரியுதா? அண்ட் ஆல்சோ இந்த பார்ட் மட்டும் எக்ஸ் இல்லையா. அப்ப இதுல இருந்து இந்த பார்ட் வரைக்கும் நம்ம என்னன்னு போடுவோம், பி டின்னு போடுவோம். பிடியோட வேல்யூ நமக்கு ஏ பை டூ பிளஸ் எக்ஸ் இல்லையா. அதுவே பிஇஆ இருந்ததுன்னா இந்த எக்ஸ் தேவையில்லை இல்லையா, இந்த எக்ஸை மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம எழுத போறோம். அப்ப ஏ பை டூ மைனஸ் எக்ஸ், இந்த பார்ட் மட்டும் பி மட்டும். டயக்ராமோட நமக்கு எக்ஸ்பிளனேஷனு நமக்கு நிறைய டைம் ஆகும். இது ஏன்னா நிறைய நம்ம ப்ரூஃபாக கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நமக்கு தெரியணும். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மெயின் டயக்ராம்லேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு தெரியணும். அப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன், பிஇயோட மெஷர்மெண்ட் மட்டும் ஏ பை டூலேருந்து எனக்கு எக்ஸ் வேண்டாம், எக்ஸ் ரெடியூஸ் பண்ண பிறகு வர்ற வேல்யூ. இதுவே இடியோட வேல்யூவாக இருந்ததுன்னா இந்த ஏ பை டூ ப்ளஸ் எக்ஸ்னு வரும், ஏன்னா இந்த எக்ஸ் சேர்ந்துடும். ஓகே, இப்போ ஒரு ஒரு பார்ட்டாக பார்ப்போம். இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏஇசி, இன் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏஇசி. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஏஇ இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. அப்போ ஏஇயோட வேல்யூ 90 டிகிரி. 90 டிகிரி இருந்ததுன்னா அதாவது ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. பித்தாகரஸ் தியரம் எந்தெந்த பார்ட் எடுக்க போறோம், இந்த பார்ட் ஏசிஇ அல்லது ஏஇசி. லாங்கஸ்ட் சைடு விச் இஸ் ஆப்போசிட் டு 90 டிகிரி அதாவது ஏசி ஸ்கொயர், அதுதான் ஹைபோட்டனஸ். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் இசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயர்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும், பி ஸ்கொயர். பாருங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பிலே நமக்கு பாதி ஆன்சர் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது ஏஇ ஸ்கொயர், ஏஇ ஸ்கொயர்னுடைய வேல்யூ ஹெச் ஸ்கொயர். இசி ஸ்கொயர் வேல்யூனா இந்த எக்ஸும் பிளஸ் ஏ பை டூவும், அதாவது இசி ஸ்கொயர்னா இதிலிருந்து இது வரைக்கும் நான் டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்க, இந்த பார்ட் வரைக்கும். அப்போ இது வரைக்கும் ஒரு எக்ஸு, இந்த பார்ட் வந்து ஒரு ஏ பை டூ, டோட்டலாக ஏ பை டூ பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நமக்கு இங்கே எக்ஸ் ஹெச் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இன் ஏ இ
D இந்த ட்ரையாங்கிள் இருந்து h ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படினா இப்போ இந்த தனியா நான் போட்டு காமிக்கிறேன். இது a வா இது e ஆ இது d இந்த குட்டி ட்ரையாங்கிள். இப்போ இந்த பார்ட் என்ன p ஸ்கொயர். இந்த பார்ட் மட்டும் என்ன சாரி p இந்த பார்ட் என்ன x இது. இதனுடைய வேல்யூ h ஸ்கொயர். இதுல நாம இந்த சின்ன ட்ரையாங்கிள்ல பித்தாகரஸ் தியரம் போட்டோம்னா இதுதான் ஹைபோடெனஸ் இல்லையா 90 டிகிரிக்கு ஆப்போசிட். அப்ப p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் x ஸ்கொயர் இல்லையா. நமக்கு தேவை யாரு h ஸ்கொயர் மட்டும். அப்ப p ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர். இந்த இடத்துல h ஸ்கொயருக்கு பதிலா p ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அடுத்ததா இந்த பார்ட் வந்து a plus b whole square ஃபார்மேட்ல எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். a ஸ்கொயர் பை 4 பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் 2ab இல்லையா 2 into a by 2 into x. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஓகே ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும்னா இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். சோ வி கெட் p ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 4 பிளஸ் ax. இது யாரோட வேல்யூ b ஸ்கொயரோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடம். தனியாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா இந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சைடில் போட்டு தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். ஓகே அடுத்ததா சப் டிவிஷன் 2. அடுத்ததா இன் ட்ரையாங்கிள் ஏஇபி ஏஇபி. ஓகே அப்போ இங்கே 90 டிகிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈயோட பார்ட் நமக்கு 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபி ஏஇபியில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம்னா இது 90 டிகிரி இல்லையா. இது 90 டிகிரி ஆப்போசிட்ன்றது ஏபி ஸ்கொயர் வரும். பை பித்தாகரஸ் தியரம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயர் பிளஸ் ஏஇ ஸ்கொயர். பிஇ ஸ்கொயர்னுடைய வேல்யூன்னா இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. பியிலிருந்து டி வரைக்கும் ஏ பை 2. நமக்கு பிஇ மட்டும்தான் வேணும். இந்த எக்ஸ் தேவையில்லை. இந்த எக்ஸ் தேவையில்லைன்னா அதை சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிட்டா ஏ பை 2 மைனஸ் எக்ஸ் பியினுடைய வேல்யூ மட்டும் பிளஸ் ஏஇ ஸ்கொயர்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும் ஹெச் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஏ பை 2 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் பை 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி. ஓகே இங்கே என்ன இருக்குது சம்மில் ஏற்கனவே பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிற 2க்கு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னென்னா இந்த சம்மில் இருக்கிறபடி எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் இருக்குது மைனஸ் ஏஎக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 இருக்குது. ஸோ செகண்ட் சப் டிவிஷனுக்கும் நாம் ப்ரூஃப் கொடுத்துட்டோம். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன சி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ இதுவரைக்கும் பாருங்கள் சி ஸ்கொயர். லெஃப்ட் சைடில் சி ஸ்கொயர் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் ப்ரூவ்ட் ஃபார் செகண்ட் சப் டிவிஷன். ஓகே அடுத்ததா தேர்ட் சப் டிவிஷன். இப்போ தேர்ட் சப் டிவிஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டுபிடிச்ச வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் பார்ட்லேருந்து கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனும் வச்சுருக்கோம். ஆடிங் 1 and 2. 1 and 2னா இந்த லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு ஆட் ஆகிடும் இல்லையா. அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். அடுத்தது இது ரெண்டும் ஆட் ஆகிடும் இல்லையா. பி ஸ்கொயர் இங்கே ஒரு பி ஸ்கொயர் 2p² ஆட் ஆகிடும். ஓகே இந்த மைனஸ் ஏஎக்ஸும் ப்ளஸ் ஏஎக்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டிவைடட் பை 4 இருக்குது. இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது டிவைடட் பை 4 இருக்குது. அப்போ 2a² பை 4. ஓகே இப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2 times வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2p² பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. இதுதான் ஆன்சர். தேர்ட் சப் டிவிஷனுக்கான ஆன்சர் வந்தாச்சு.
So, diagram la measurements sariya irukkanum. Romba mukkiyamaana vishayam indha thani value kandupidikkirom illingala namba a e d la namba p oda value kandupidikkum. Sorry, h square oda value kandupidikkirom illaya adu romba mukkiyam. Okay. Sum la ketirundha 3 subdivision ku nama correct ah answer pannitom. Anadathina indha sum உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.